ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளில் மறுபடியும் உங்களை சந்திக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவித்து உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நித்தியம் டிவியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி வருகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். எங்களுடைய ஊழியம் சென்னை பட்டணத்தில் வடசென்னை பகுதியில் மின்ட் வள்ளலார் நகர் என்கிற ஒரு இடத்தில் மையமாய் வைத்து நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எல்ஷடாய் கிறிஸ்தவ சமுதாய சபை என்கிற சபையை நடத்தி கொண்டு சிறுவர் ஊழியங்களையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை சுவிசேஷ ஊழியங்களை ஏழை எளியவர்களை விசாரிக்கிற அந்த ஊழியங்களை மிஷினரிகளை சந்திப்பது அவர்களை உற்சாகப்படுத்துவது இப்படிப்பட்ட ஊழியங்களையும் செய்து வருகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறக்கக்கூடாது. ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவேளை வடசென்னை பகுதியில் வள்ளலார் நகரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய விலாசம் உங்களுக்கு இந்த செய்தியின் முடிவில் கொடுக்கப்படும். இந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எங்களுடைய சபைக்கு வர விருப்பம் இருந்தால், வேற எந்த சபைக்கும் போகாதவர்கள், ஆண்டவரை நான் அறிய விரும்புகிறேன், எனக்காக ஜெபியுங்கள் ஐயா என்று நீங்கள் சொன்னால் எங்களுடைய ஆலயத்திற்கு உங்களை வருக வருக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில 6:30 மணிக்கு ஆராதனை, சாயந்தரம் 6:30 மணிக்கு ஆராதனை, சனிக்கிழமை தோறும் காலையில ஜபம், செவ்வாய்க்கிழமை தோறும் சாயந்தரம் 6:30 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை என்று பல ஊழியங்கள் நடைபெறுகிறது. எப்பொழுதும் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம். வாருங்கள், கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீர் எங்களுக்காக மரித்ததையும் நீர் எங்களுக்காக உயிரோடு எழுந்ததையும் நினைவு கூறுகிற இந்த நல்ல நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த குடும்பத்தில் வெளிப்படுவதாக. வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ அதெல்லாம் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவையிலே மரித்தீரே, உம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படி சிலுவையிலே ஜீவனை தந்தீரே, அந்த உம்முடைய வல்லமை இன்றைக்கு இவர்களை வாழ வைக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் கூட இருப்பதாக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. பிரகாசம் அடைந்தார்கள், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கமடையவில்லை. அவர்கள் வெட்கமடையவில்லை. இந்த நாளில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பேசுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், மாறாக நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். எப்பொழுது? அவரை நோக்கி பார்த்தார், இயேசுவை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும், உங்கள் முகம் பிரகாசம் அடையும், நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள், எங்கேயும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இந்த இயேசுவை நோக்கி பார்த்தால் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தல், சிலுவையில் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார், அதை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பல பாடுகளை பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக மரித்தார்,
நம்மை வாழ வைக்க மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நம்ம நினைவு கூறுகிறோம் இந்த நாட்கள்ல. இதற்கு பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் அடையாளத்தை வைத்து விட்டார். மோசேயின் காலத்துல வனாந்தர பிரயாணத்துல மக்கள் எல்லாம் தேவனையும் மோசேயையும் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது சர்ப்பங்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேவன் ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அது கடித்தவர்கள் சாகிறார்கள். ஜனங்கள் எல்லாம் போய் மோசே கிட்ட முறையிடுறாங்க, மோசே ஜனங்கள் மரிக்கிறார்கள், இப்படி வேதனை, எங்களுக்காக தேவனிடத்துல வேண்டிக்கொள் என்று சொல்லுகிற பொழுது, மோசே போய் தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு விமோச்சனத்தை அவனுக்கு சொல்லுகிறார். நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தை உயர்த்தி அதை நீ நாட்டி தூக்கி வை, ஜனங்களிடத்துல சொல், உன் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் உயர்த்தப்பட்ட அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்ளுவார்கள். நீ போய் சொல்லு. வந்து சொல்றான், பிழைக்கணுமே பிழைக்கணுமே. ஜனங்க நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், கீழ்ப்படியாதவர்கள் மரித்தார்கள். இந்த இடத்துல ஏதோ ஒரு வெண்கல சர்ப்பத்தினுடைய உருவத்தை செய்து அதை அங்கே வைத்து இதை பாருங்கள் சுகம் கிடைக்கும் என்று அதிலே ஆண்டவர் சுகத்தின் வல்லமையை வைக்கவில்லை. மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல தான் ஆண்டவர் அங்கே வார்த்தையை வைத்திருந்தா, ஆசீர்வாதத்தை வைத்திருந்தா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் கூட கீழ்ப்படிதலில் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு நீங்க கீழ்ப்படியணும். நாங்க நேரா ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படிவோம், நாங்க நேரா இயேசுநாதருக்கு தான் கீழ்ப்படிவோம். மனுஷனுக்கு எல்லாம் நாங்க யாருக்கும் கீழ்ப்படுகிறது இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய தாசர்களை வைத்திருக்கிறார், தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார், அவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு மூலமாகத்தான் தேவன் இடைபடுகிறார், தேவன் பேசுகிறார், தேவன் வெளிப்படுகிறார். ஆகவே அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். இது எதற்கு அடையாளம்? பின் நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கொல்கோதா மலை மேட்டில, அந்த கல்வாரி சிலுவை மரத்துல நமக்காக உயர்த்தப்பட போகிறார். உயர்த்த சிலுவை மரத்துல அவர் உயர்த்தப்பட போகிறார், அவரை தூக்கி நிறுத்த போகிறார்கள் என்பதற்கு அடையாளம். இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் அந்த அடையாளத்தை வைத்து விட்டார். அன்பானவர்களே, இயேசு உங்களுக்காக சிலுவையில உயர்த்தப்பட்டார். உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் சாபங்களுக்காக, உங்கள் வியாதிக்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை மன்னிப்பதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக, உங்களை பிழைக்க வைப்பதற்காக, உங்களுக்கு பிரகாசத்தை கொடுப்பதற்காக, உங்கள் வெட்கத்தை மாற்றுவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக உயர்த்தப்பட்டு விட்டா. அவரை நோக்கி பார்த்தா போதும், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், வெட்கமடைய மாட்டீங்க. அவரை நோக்கி பாருங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு இந்த இயேசுவை நோக்கி பார்த்தால் நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவீர்கள், நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவீர்கள். அவரை நோக்கி பார்க்கணும். சும்மா கடமைக்காக பார்க்க கூடாது, கடமைக்காக பார்க்க கூடாது. இவர் என்ன அப்படி செஞ்சிருவாரு அப்படின்னு பார்க்க கூடாது. குறை கொண்டு பிடிக்கிற அளவுல பார்க்க கூடாது. இவர் தான் எனக்கு ஒரு நோக்கத்தோட அவரை பார்க்கணும், ஒரு வாஞ்சையோட பார்க்கணும், இவரை விட்ட வேற வழி இல்லைன்ற ஒரு எண்ணத்தோடு அவரை பார்க்கணும். அப்படி பார்க்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கும் வாழ வைக்கிறார், பிழைக்க வைக்கிறார். உங்களை அவர் பிழைக்க வைப்பா. நோக்கி பாருங்கள். எதையெல்லாம் நோக்கி பார்த்திருக்கலாம்? இயேசுவை நோக்கி பாருங்களே, அவர் உங்களை பிழைக்க வைப்பார். அன்பானவர்களே, சிலுவையில உயர்த்தப்பட்ட இந்த இயேசுவை குறித்து கலாத்தியர்ல நம்ம படிக்கிறோம், 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி எல்லா சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை, அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை இந்த தேசமே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், எதற்கு அவர் சிலுவையிலே தொங்கினார்? உங்களுக்காக அவர் சாபமாயிட்டாராம், உங்க சாபத்தை மாற்றுவதற்காக. உங்களுடைய சாபத்தை மாற்றுவதற்கு இயேசு சாபமாய் தொங்கினார். அன்பானவர்களே, சாபத்தை மாத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எந்த பெரிய டாக்டரை பாருங்க, என்ன பெரிய ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, சாபத்துக்கு என்னங்க ட்ரீட்மெண்ட் இருக்கிறது? சாபத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? சாபம் ஜனங்களுடைய வாழ்க்கையை அலக்கழிக்கிறது, வேதனைப்படுத்துகிறது, அவர்களை வாழ விடாமல் அவர்களை சீர்குலைக்கிறது. ஆனால் சாபத்தின் விளைவு என்று தெரியாமல் மருத்துவமனையா ஏறி இறங்கி மருந்து மாத்திரையா சாப்பிட்டு ஒன்றும் சரியாவல. சாபத்தின் எஃபெக்டுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. சாபத்தின் எஃபெக்டுக்கு இயேசு ஒருவரே ட்ரீட்மெண்டாக இருக்கிறா. அதற்குத்தான் சிலுவையில் இயேசு தொங்கினா. பாருங்க, நீதிமொழிகள் 26:2 சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போ காரணத்தோடு இடுகிற சாபம் தங்கும். அப்ப காரணத்தோடு வரக்கூடிய அந்த சாபம் இருக்கிறத, அதுதாங்க மக்கள் வாழ்க்கையில பல விபரீதத்தை கொண்டு வருகிறது. காரணத்தோடு வர்ற சாபம் எப்படி எல்லாம் வருது? மனுஷங்க மூலமா வருது, மனிதர்கள் இடுகிற சாபம். இரண்டாவது, முன்னோர்கள் மூலமாக வருகிற சாபம். மூன்றாவது, தனக்குத்தானே வருவித்துக் கொள்ளுகிற சாபம், மனிதர்களால வர்ற சாபம். பாருங்க, சில நேரங்களில் மனுஷங்களுடைய வைத்தறிச்சிகளை கொட்டுகிறது. இப்போ உதாரணமா, ஒரு ஹேண்டிகேப்டு இருக்கிறாங்க, ஒரு கண்ணு தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க போய் வெறுப்பேற்றுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பட்டப்பேரை வைப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி போய் சீண்டிட்டு போய் ஒளிஞ்சுப்பாங்க. இந்த மக்கள், இந்த கண்ணு தெரியாத நபரோ அல்லது ஒரு ஊனமான ஒரு நபரோ அவங்களால சிறுமைப்படும் போது வயிறெறிந்து சபிப்பார்கள் அவங்கள. அந்த சாபம் தங்கிடும். அது அவங்களுக்கு விளையாட்டு, அவங்களை எரிச்சல் மூட்டி விளையாட்டு, அவங்களை வேதனைப்படுத்தி விளையாட்டு. ஆனா அந்த வேதனையில அவங்க இடுகிற சாபம் அப்படியே பழித்துவிடும். ரெண்டு ராஜாக்கள் 1 ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனை போய் மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ அப்படின்னு வெறுப்பேற்றுவாங்க. இவர் பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு, ஊழியக்காரங்கிட்ட விளையாடாதப்பா, விளையாடாதடா அப்படின்னு பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு, கேட்க மாட்டானுங்க. மனசு கஷ்டப்பட்டு சபிப்பார். பாருங்க, கரடி வந்து அத்தனை பிள்ளைகளை கொன்று போட்டு விடும். கத்துடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க சிறு வயதுல விளையாட்டுத்தனமா இப்படி விளையாடி மனுஷங்களுடைய சாபத்தை வாங்கியிருக்கீங்களா? ரெண்டாவது, முன்னோர்களால் தாய் தகப்ப, தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் துன்மார்க்கமா வாழ்ந்து சாபத்தை வாங்கி வச்சுட்டு போயிடுறது. மூன்றாவது, தனக்குத்தானே சாபம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையும் அறையும் என்று ஜனங்கள் கூப்பிடும் பொழுது பிலாத்து சொல்லுகிறான், இவன் என்ன தவறு செய்தான்? சிலுவையில அறைய சொல்றீங்களே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இவனை சிலுவையில அறையும், பரபாசம் எங்களுக்கு விடுதலை ஆக்கும்னு கேட்பாங்க. குற்றம் இல்லாத மனுஷனை நான் எப்படிங்க பண்ண முடியும்? அப்படின்னா இந்த ரத்தப்பழி உங்க மேல வருமே. அவர் சொல்லுவாங்க, ஆமா ஐயா, அந்த ரத்தப்பழி எங்க மேலையும் எங்க பிள்ளைங்க மேலையும் வரட்டும். சொன்னாங்க, நடந்தது என்ன தெரியுமா? இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு ஒரு ராஜா வந்த பொழுது அந்த ஜனங்களுடைய பிள்ளைகளின் காலை பிடித்து சுவரலை அடித்து அந்த பிள்ளைகளை கொன்று போட்டானாம். வாயால் அவங்களுக்கு அவங்களே வரவித்துக் கொள்ளுகிற சாபம். இது போல மக்கள், நான் சாவத்தான் போறேன், நான் மறிக்கத்தான் போறேன், நான் தூக்க மாட்டிக்க போறேன், இந்த மாதிரி அவங்க வாயாலே அவங்களுக்கு அவங்களே வரவித்துக் கொள்ளுகிற சாபம். இப்படி 3 விதமான சாபத்திற்குள் மாட்டி நீங்கள் சீர்குலைந்து போயிருந்தா உங்களுக்கு என்ன நல்ல செய்தி தெரியுமா? இந்த எந்த சாபத்துல நீங்க இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க.
மனுஷங்க சாபமா இருந்தாலும், முன்னோர்கள் சாபமா இருந்தாலும், நீங்களே வாயை திறந்து சாபத்தை அறிவித்துக் கொண்டதா இருந்தாலும், இன்றைக்கு சிலுவையில உயர்த்தப்பட்ட இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தால் நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள், எந்த சாபமும் உங்களை சீர்குலைக்க முடியாது. இயேசு உங்களை வாழ வைக்க வல்லமையுடையவர். ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் எப்பேற்பட்ட சாபத்தில் இருந்தாலும் இன்றைக்கு உம்முடைய சிலுவையின் ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை எல்லா சாபத்திலிருந்து விடுவித்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.